வெண்டை சாகுபடியில் மஞ்சள் தேமல் நோய் கட்டுப்பாடு. வெண்டை சாகுபடி பண்ணுறப்ப வெண்டையில் வந்து முக்கிய பிரச்சனை வந்து என்ன பண்ணுறோம்னா மஞ்சள் தேமல் நோய். மஞ்சள் தேமல் நோய் நிறைய பேர் விவசாயிகள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பச்சை கலரில் மாறி நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக நம்மளுக்கு கொடு மாதிரி இருக்குது. சில டைம் வந்து அதிகமான வந்து மஞ்சள் கலர் மாறி இருக்கு. இது வந்து ஒரு வெள்ளையினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. வெள்ளையிங்கிறது ஒரு சாறு உறிஞ்சிற பூச்சி. அந்த சாறு உறிஞ்சிற பூச்சி நம்ம செடியில் உட்காடுறப்ப அதில் இருக்கக்கூடிய இதில் வந்து பரவும். நம்மளுடைய எச்சி உமிழ் நீர் மூலமாக வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய் பரவும். இது இலையில் மட்டும் முதல்ல தாக்கும். காலப்போக்கில் அதிகமாகச்சு அப்படின்னா என்ன ஆகுனா காயே பச்சை கலரில் வராது, காயுமே மஞ்சள் கலரில் போகும். அப்போ மஞ்சள் கலர் காய் இருந்துச்சுன்னா அது சந்தையில் எடுத்துக்க மாட்டாங்க, உற்பத்தி வரும். பட் வந்து நம்மளுக்கு சந்தையில் கிடைக்க விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் நம்மளுக்கு வெண்டை விவசாயிகள் இதை வந்து ரொம்ப வந்து கவனிக்கணும். இந்த மஞ்சள் தேமல் வராமல் இருக்கிறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய வீரிய ஊற்றங்கள் போடுறீங்க. வீரிய ஊற்றங்கள் வந்து மஞ்சள் தேமலுக்கு எதிர்ப்பு சக்தி வாய்ந்த வீரிய ஊற்றங்கள் நிறையா வந்துருச்சு. நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூ ஹைப்ரிட் கோ4 அப்படிங்கிற ஒரு வீரிய ஊற்றகம் கிடைக்குது. அதுவுமே வந்து இந்த மஞ்சள் தேமலுக்கு ஓரளவு எதிர்ப்பு சக்தி வாய்ந்த நம்மளுக்கு வீரிய ஊற்றகம் இருக்கிறதுனால முக்கியமாக கோடை காலத்தில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். கோடை காலங்கிறது வெயில் காலத்தில் வெள்ளை அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வெள்ளை மூலமாக நம்மளுக்கு இந்த மஞ்சள் தேமல் அதிகமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி வாய்ந்த வீரிய ஊற்றங்களை முதல்ல நம்ம சவுடி பண்ணணும். இன்னொன்று களைகள் அதிகமாக நம்மளுடைய தோட்டங்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த பூச்சியை மூலம் வரக்கூடிய நோய்கள் கட்டுப்படுத்தப்படுது. அதையும் மீறி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நம்மளுக்கு தோட்டத்தில் வந்து ஒரு 5 இடத்துல மஞ்சள் அட்டை ஒட்டும் பொறி வைக்கணும். அப்போ வந்து வெள்ளை அங்கே உட்காந்துட்டு செடிக்கு பாதிப்பு கொஞ்சம் குறைக்கும். ஒரு ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் அட்டை ஒட்டும் பொறி வைக்கணும். இது மீறி வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இதை சார் ஊஞ்சிய பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய நம்மளுக்கு பூச்சிக்குள்ளியை அடிக்கணும். ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு வேப்ப எண்ணெயே நம்மளுக்கு அடிக்கலாம், அல்லது நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு இந்த டைமெத்தேட்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லியை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து கொடுக்கலாம், அல்லது ட்ரையோசபாஸ் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியையும் 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 மில்லியிலேருந்து 2 மில்லி அளவு கலந்து கொடுத்தோம்னா இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறது மூலம் மஞ்சள் தேமல் நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாக இருக்கக்கூடிய காய்கள் வந்து நம்மளுக்கு கலர் மாறாமல் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்ல பச்சை நிறத்தில் கிடைக்கிறப்ப சந்தையில் வந்து நல்லா விலை போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுனால வெண்டை சாகுபடக்கூடிய விவசாயிகள் அனைவரும் இந்த மஞ்சள் தேமலை கட்டுப்படுத்தி நல்ல தரமான காய்களை அறுவடை பண்ணி நல்ல விளைச்சல் பெறலாம் இந்த வெண்டை மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்துகிற முறையின் மூலமாக. மேலும் விவரங்களுக்கு 1800 419 1988